ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜி பைட்ஸ் கேஜிஎஃப். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹெல்தி, அட் த சேம் டைம் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். மூக்கரட்டை கீரை கடையில் பார்க்கலாம். நான் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் பருப்பு, துவரம் பருப்பு வந்து ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா ஒரு 2 கைப்பிடி நிறைய மூக்கரட்டை கீரை வந்து நான் சேர்த்துன்னு இருக்கேன். மழை காலன்றதுனால நல்லா கொஞ்சம் கழுவுங்க. கழுவிட்டு இப்போ பாருங்கள், தண்ணி வந்து அதிகமாக ஊற்ற வேண்டாம். கொஞ்சம் நான் 1 கிளாஸ் விட்டுன்னு இருக்கேன். இது வேகட்டும் நல்லா, இப்படி இது முழுகிற இந்த அளவுக்கு ஊற்றுனா போதும் தண்ணி. இது வேகட்டும் போதும், இவ்வளோ தான் போதும். ஏன்னா நம்ம தண்ணி இருக்க போகிறதில்ல, அப்படியே கடைய போகிறோம். அந்த தண்ணி தான் மெயின், அது வெந்து வர ஜூஸ் தான் ரொம்ப மெயின். இப்போ வந்து ஒரு கடாயை வச்சு, அது இருக்கட்டும் பக்கத்து அடுப்பில் வச்சுருக்கேன். கடாயை வச்சு ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு, 1 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 10 பல் பூண்டு, 10 சின்ன வெங்காயம் சேர்த்துன்னுருக்கேன். நல்லா இந்த எண்ணெயில் வதங்கட்டும். காரத்துக்காக ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துன்னுருக்கேன். கூடவே பார்த்தீங்கன்னா 4 வரமிளகாய் வந்து நான் கிள்ளி சேர்த்துன்னுருக்கேன். இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். நல்லா அது அந்த எண்ணெயிலே நல்லா கொஞ்சம் மணம் வரும். நல்லா வதங்கும் போது கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளி, இந்த அளவுக்கு போதும். உங்களுக்கு கூட்டவோ குறைக்கவோ நீங்கள் பண்ணிக்கிங்க. நல்லா இந்த தக்காளியெல்லாம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கலாம். இப்போது கூடவே ருசிக்கேற்ப உப்பும் இது கூடவே சேர்த்து நம்ம அந்த தக்காளியெல்லாம் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கலாம். அவ்வளோதான் ஆயிடுச்சு. பாருங்கள், நம்மளுடைய தக்காளி வெங்காயம்லாம் வதங்கிடுச்சு. இப்போது வேக வெந்துன்னு இருக்க கீரையில் வந்து நம்ம இது சேர்த்துக்கலாம். கீரையில் சேர்த்து நல்லா கொஞ்சம் அதெல்லாம் சேர்ந்து ஒரு 2-4 நிமிஷம் வேகட்டும். அவ்வளோதான். இதுக்கு போட்டுட்டு ஒரு கலக்கி விடுங்க. கலக்கி விட்டு அதெல்லாம் அந்த கீரையோடு சேர்ந்து வேகும். ஆல்ரெடி கீரை வெந்துடுச்சு, தக்காளி வெங்காயம்லாம் கூட வதக்கிட்டோம். இப்போ இந்த கீரையோடு சேர்ந்து அது வந்து ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். நெக்ஸ்ட்டு என்ன நம்ம பார்க்கலாம். வெந்துடுச்சு பாருங்கள், இந்த அளவுக்கு போதும். நம்மளுக்கு தண்ணியும் கரெக்டாக இருந்துருக்கு. நான் இன்றைக்கி ட்ரை பண்ணுறேன் இதில் குக்கரில் அப்படியே கடையிறதுக்கு. ஆனால் இந்த கீரை வந்து அதனால தான் இலையிலையாக எடுத்திருக்கோம். அது அப்படி முடியாதவங்க, நான் கடைசியில் வந்து நான் கடைஞ்சி பார்த்தேன், முடியல. அதனால் நான் மறுபடியும் நான் வந்து கல்ச்சட்டிக்கு மாற்றிட்டு நல்லா கடைஞ்சி இப்போது சேர்த்து நிற்கேன். அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு கல்ச்சட்டி இல்லைன்னா மிக்சியில் கீரை மாத்திரம் தனியாக வேக வச்சு மிக்சியில் சேர்த்து மற்றபடி இதெல்லாம் சேர்த்துக்குங்க. இன்னும் ஒரு 2 டீஸ்பூன் அதே கடாயை வச்சு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு வடகம் சேர்த்து நிற்கேன். இன்றைக்கி நல்லா வடகம் இல்லைன்னா இதுக்கு கடுகு, ஜீரகம், வெந்தயம் எல்லாம் சேர்த்துட்டு நீங்கள் வதக்கிட்டு கூடவே ஒரு சின்ன வெங்காயம் இல்லாட்டி ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கிடுங்க. கூட வந்து 1 வரமிளகாய் காஞ்சி கருவேப்பிலை சேர்த்துன்னுருக்கு. இது நல்லா வதங்கிட்டு இப்போ இது கூட சேர்த்து இந்த கடைஞ்சி வச்சுருக்க கீரையில் சேர்த்துடலாம். இது அது தீஞ்ச மாதிரி இருக்கும், தீயில அது அது வந்து அப்படி அந்த எண்ணெயில் போட்டதும் வடகம் வந்து அந்த கலர் மாறும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்படியே பச்சையாக சேர்த்தா நல்லா இருக்காது. இந்த அளவுக்கு வதங்கினா தான் அந்த வடகம் வந்து நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு ஒரே ஒரு கடையலாம் நம்ம அந்த எல்லாம் அந்த வடகெல்லாம் அந்த கீரையோடு சேரட்டும். அவ்வளோதான் ஆயிடுச்சு. நம்மளுடைய எவ்வளவோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. முக்கியமாக வந்துட்டு இது வந்து வாரத்துக்கு அட்லீஸ்ட் 1 or 2 டைம்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் லைக் பண்ணுங்கள். டேஸ்ட்டும் அதே டைமில் சூப்பராக இருக்குது. Thanks for watching Suji Bites KJ and thanks for supporting Suji Bites KJ.